வேலைக்கு போல லீவு தடையா இல்ல நான் தான் போட்டேன் ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா இன்னைக்கு என்னோட பர்த்டே அது எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இன்னைக்கு ஒன்னு லவ் தொண்ணு தரேன் பேசவா சைலண்ட் ஆயிரே அப்ப இன்னைக்கு புறா வீட்ல தான் இருக்க பாற என்ன விஷயம் இல்ல இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க வரசல வா இனிமே யாரே என்ன பொண்ணு பார்க்க வரவேணாம் வேணும் அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துட்டு போயிருக்கான் ஆ நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில நிக்கிறேன் நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோல நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆமா ஓகே எங்க இருக்க? அண்ணா கல்யாண வீட்டுல தான இருக்க. நாளைக்கு காலைல வந்தறேன். ஏன் கிட்டியாவா? பாத்துட்டாரு சமாளிப்போம். சிஸ்டர் யாரா அண்ணா நான் லவ் பண்ற பொண்ணு ஏன்டா போய் சொன்ன அண்ணா அது வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன் இவ தான் கம்பல் பண்ணா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் பிறந்த நாளா ஆமாண்ண வாங்கிக்கம்மா அவன் வேற நான் வேற இல்ல வாங்க நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும் டே அதுக்கு ஏன்டா கவலைப்படுற ராஜா முத்தியா ஹால்ல கல்யாணம் தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம் சரி அதையே ரோட்ல நின்று பேசிக்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா பேசிடுவோம் சரிண்ண சரியாத விடு செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கடா இருக்குண்ண அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா இந்தா நல்லா என்ஜாய் பண்ணுங்க அண்ணா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு பரவாயில்ல உட்காரு அப்பா என்னம்மா பண்றாரு அப்பா டிரைவரா இருக்காரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க நீமா எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன் சரி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் வருமா அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பாப்பாங்களா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான் சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமே நான் வந்து பொண்ணுக்கு வீட்டில் யாரையுமே காணும் நான் பேச்சுலர் தம்மா அப்படியா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணுவேன்
டே ஆ பொண்ண கூட்டிட்டு போய் அவங்க வீட்ல விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணா. அண்ணா பேசி பேசிட்டண்டா. ஓகேண்ணா சொல்லிட்டு வா. ஆ வரங்க. வாமா. டேய் நா அந்த புரோக்கருக்கு போன் போடு. அண்ணா ரிங் போடுண. ஹலோ சார், குடும்ப குத்தோலக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ கற்பூரத்தை ஏத்தி பூஜை பண்ண போறேன் வையா. டேய் யாருக்கு போன் போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு போனை போடுறானா? என்னண்ணா எனக்கு தெரியாம ஊட்டில எல்லாம் புரோக்கரு. டேய் லேண்ட் புரோக்கர். ஹலோ வணக்கம் முதலே. எஸ்ஐ டாக்குமெண்ட் ரெண்டு நாள் வந்துடும், வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம், யாழ அனுப்புறேன். அவங்கிட்ட ஒரு சிட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அவர் எப்ப சார் வருவாரு? காலையில அங்க இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னே ரோட்ல எங்கேயோ பார்த்தாரா, உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு கட்டிக்கணும்னு இருந்தாரா. சரி சரி, அவர் தனியா உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்கால இருக்காங்கம்மா. சொந்தம்மா தேட்ரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குமா. மாசம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபா இன்கம் வருமா. என்னையே அமெரிக்கா தான்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்கு, சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்கு. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தான்மா. காஃபி ஏதாவது குடுத்தியா? இதை கொண்டு வரமா. நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது, இனிமே அதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுமால ஏதாவது ப்ராப்ளம். வேணுமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி? வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க.